ஹாய், ஹலோ, வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. என்னோடய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பில்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க, இந்த ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கணுங்க. மரவள்ளி கிழங்கு கட் பண்ணும்போது ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கத்தியில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு அப்படியே கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தொல்லி அப்படியே வந்துடுங்க. உங்களுக்கு கத்தியில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பீலர் வச்சு எல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா வந்துடும். இந்த மாதிரி எல்லா கிழங்கையும் நல்லா தோல் சீவி கழுவி எடுத்துக்கோங்க. மரவள்ளி கிழங்கு பழுப்பு நிறமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கருப்பிடிச்சும் இருக்கக்கூடாதுங்க. நான் ஒரு யூடியூப் பதிவில் பார்த்துருந்தேங்க, டாக்டர் ஆஷா லெனின் அவங்க சொல்லியிருந்தாங்க, மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி பிளாக்காக இருந்ததுன்னா 1 கிலோ மரவள்ளி கிழங்குலேருந்து 3 மில்லி சைனைடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப பாய்சனுங்க, அதை சாப்பிட்டு 2 குழந்தைங்க இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மரவள்ளி கிழங்கு சூஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக இருக்கா, நல்லா ஒயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மரவள்ளி கிழங்குல ஸ்டார்ச் நிறையா இருக்கிறனால நல்லா வெயிட் போடுங்க. குண்டாகணும்னு நினைக்கிறவங்க மரவள்ளி கிழங்கு அதிகமாக எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்குல விட்டமின் கே நிறையா இருக்குங்க, அதனால் உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடு, இர்ரெகுலர் ப்ளீடிங் இதெல்லாம் சரியாயிருங்க. நம்ம தோல் சீவி கழுவி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதில் ஒரு பால் மாதிரி வருங்க, அந்த பாலினுடைய ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. இப்போ தண்ணியில் ஊற வச்ச மரவள்ளி கிழங்கு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த மரவள்ளி கிழங்குக்கு மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சீவிக்கலாங்க. இந்த மாதிரி காய் சீவிறத வச்சு மரவள்ளி கிழங்க நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. நல்லா சன்னமாக சீவி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம சீவி வச்சுருந்தா மரவள்ளி கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு இப்படி நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. ஒன்றுக்கொன்று ஒட்டாத மாதிரி நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, மரவள்ளி கிழங்கு ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா மரவள்ளி கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மிளகாய் தூளையும் உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிளகாய்த்தூளை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுங்க. மரவள்ளி கிழங்கு எண்ணெயில் பொரித்து அதே சூட்டோடையே இந்த உப்பு மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா நல்லா பிடிக்குங்க. அவ்வளோதாங்க, ஸ்பைசியான ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு சிப்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஆயிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இந்த மரவள்ளி கிழங்குலேருந்து தாங்க ஜவ்வரிசி செய்கிறாங்க, அது ரொம்ப கிளாஸியாக இருக்குங்க. இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா சீவி மிக்சியில் அரைச்சி மாவில் கலந்து தோசை ஊற்றி கொடுத்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிட் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மரவள்ளி கிழங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்பைசியாக ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.